ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நீங்கள் காவேரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முடிவை எடுத்துதாகணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்தனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போகிறது காவேரி தான். அவளை என்னால் இப்படி பார்க்கவே முடியல. நிவின், ப்ளீஸ் நிவின், எப்படியாவது எம்னாவை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நல்ல பொண்ணு, இதை விட வேறு என்ன பொண்ணு உனக்கு வேணும் சொல்லு. முன்னா மாதிரி ஒன்றை விரும்புகிற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன்னோட லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் நிவினை பார்த்து. நீ உடனே கூட சொல்ல தேவையில்ல, கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு விஜய். இன்னொரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காரு நிவினும். விஜய் வந்ததுன்னா இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு சின்ன வேலையாக தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாளிக்கிறாரு. இந்நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை, நிவினை தானே பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பழிச்சுன்னு கேட்டுடுறாங்க. அப்பா, எப்படி காவேரி உன்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அதான் வேற என்ன வேலை உங்களுக்கு, இது தான் பண்ணுவீங்க எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றாங்க காவேரி. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லுனீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் பார்த்து திட்ட, ஒரு நிமிஷம் இரு காவேரி, நான் சொல்கிறது கேளு, அதுக்கப்புறம் என்னை திட்டலாம் அப்படின்றாங்க விஜயும். நிவின் கிட்ட நான் கல்யாண விஷயமா தான் பேச போனேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நிவின் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறது கேட்டு ரொம்பவே குழப்பம் பண்ணிடுறாங்க காவேரி. அது எப்படி அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் முன்னாடியே ஃபோன் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறன் பேரில் என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக வந்து நிவின் காணாமல் போகிறதுனால திரும்ப நிவினுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நிவினும் வந்து கோவிலாண்ட வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே, பயங்கர ஹாப்பியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் வந்து பண்ணுறாங்க. இப்படி கல்யாணம் கிட்ட நெருக்கத்தில் பசுபதி என்ன பண்ணுறாங்க, யதார்த்தமாக அந்த கோயிலுக்கு வராங்க. அதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியாகிறாரு பசுபதி. என்ன இது, இவன் இது மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் படுறாரு. பார்த்து அதிர்ச்சியான பசுபதி என்ன பண்ணுறாரு, திடீர்னு நிவினை வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், அதுக்கு முன்னாடி காவேரி இப்போ வந்து யமுனா, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி அக்கா தங்கச்சியை மாறி மாறி காதலிச்சதுக்கு என் பொண்ணை ஒருபடியாக கல்யாணம் பண்ணி போயிருந்தா என்ன நீ எப்படி இருந்திருப்பா, ராஜா மாதிரி இருந்திருப்பா அப்படின்றாரு. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமாக பேசுறது கேட்ட விஜய் என்ன பண்ணுறாரு, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், அதனால் நடக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் யா அப்படின்னு கேட்குறாரு. ஓ மாப்பிள்ளை, நீங்கள் நடத்தி வைக்கிற கல்யாணமாக இது, இப்போவே நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஃபோனை யாரும் வந்து அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு வழியாக நல்லபடியாக வந்து கல்யாணமும் எப்படியும் வந்து முடியுது. ரொம்ப நான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட போய் நன்றி தெரிவிக்கிறாங்க. நான் யமுனாவை இப்படி பார்த்ததும் என்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியலங்க, அவள் எப்படி இப்படிலாம் மாறப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சமயத்தில் இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறேன், யமுனா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு அதுவே போதுங்க, அவள் லைஃப் லாங் வரைக்கும் இப்படி ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசையும் கூடன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் தலைமையிலே அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிவின் யமுனா ரெண்டு பேருமே மனக்குளத்தில் வந்து இறங்குறத பார்த்தா சாரதா, பாட்டிமா, கங்கா இப்படி எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்காக விஜய்க்கு வந்து நன்றி சொல்கிறாங்க காவேரி. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயை நினச்சி. இந்த செயலுக்கு அப்புறமா காவேரிக்கு வந்து விஜய் மேலே உள்ள மரியாதை ரொம்பவே கூட்டிகிட்டே போகுதுன்னு தான் சொல்ல முடியும்.